हाय फ्रेंड्स वेलकम टू पद्मा टी गार्डन इनकी वीडियो डेरी चेरी वीडियो को मना वीडियो को लाइक को उंगा सपोर्टा वांगा डेरी चेरी पत्ति पाकल डेरी चेरी वंदे वांगना डेरी चेरी ब्लैक डब्बाला वंदिरुके नान ஒரு வாரம் கூட ஆயிடுச்சு போல இதை வாங்கி நான் இன்னும் நடாமல் இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி டப்பில் நடப்புறோம். டேரி செடி இந்த மாதிரி டப்பில் எல்லாம் நட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா பெரிய ஹோல் இருக்கும் இந்த டப்புங்களெல்லாம். அதனால் நான் இது தேர்ந்தெடுத்தேன். இதில் மண் மணல் செம்மண் இருந்தால் செம்மண் எடுத்துக்கலாம், மணல் எடுத்துக்கலாம், எல்லாமே பாதி பாதி. இப்போ ஒரு இந்த மாதிரி பாதி டப்பா செம்மண்ணுன்னா பாதி டப்பா மணல் எல்லா தழலாம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் கால் பங்கு போட்டு காஞ்ச சாணம் பாதி போடணும். எல்லாமே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது கூட கலந்து வச்சிடலாம். டேரி டீ இப்படி தான் இல்லை, இந்த மாதிரி மண்ணை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த பாருங்க மண் புட்டு மாதிரி இந்த மாதிரி மண் நம்ம கலந்து வச்சுக்கணும்னா டேரி எதுவும் சேர்ந்து நல்லாயிருக்கும். பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க டேரி. ஏன்னா டேரிக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கம்மியான தண்ணி ஊற்றணும். ஏன்னா டேரியில் கிழங்கு இருக்கும், அதனால நம்ம கிழங்கு அழுகி போயிடும். நீங்கள் நிறைய நிறைய தண்ணி ஊற்றினா ரெண்டு நாள் குறாட்டி ஒரு நாள் ஒரு நாள் ஊற்றினா கூட பரவாயில்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே வீடியோவில் டைம் ஆகிடும், அதனால் முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். மண் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கணும். மண் மணல் வீட்டில் இருக்கிற தோட்டம் நம்ம க்ளீன் பண்ணும்போது வர மண் கூட நீங்கள் போடலாம். இப்போ நம்ம இது இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி தட்டணும், தட்டினா வந்துடும். இது பாருங்க இப்போ நம்ம உள்ள வச்சிடணும். இதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப எடுத்தால மேல் மண் மட்டும் லைட்டாக உடச்சு விட்டா போதும். காஞ்ச சாணம் இல்லைன்னா மண்புழு வேறு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி மட்டும் விடக்கூடாது, கழுங்கெல்லாம் அழுகிடும். கம்மியாக ஊற்றிக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும். தினமும் சப்போஸ் உங்களுக்கு ஊற்றணும் அப்படின்னா மேல் மண் மட்டும் கையில் தண்ணி தெளிச்சிக்கிற மாதிரி தெளிச்சு விட்டுடலாம். மேல் மண் மட்டும் இந்த மாதிரி தான் டேரியாவை நம்ம வளர்க்கணும். ஒரு மாதத்துக்கு ஒருவாட்டி மேலுக்கு மட்டும் நம்ம வேப்பல தண்ணி இந்த மாதிரிலாம் தெளிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, நடுறப்ப கூட கிழங்கு செடிக்கெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ இந்த செடி நட்டுட்டோம். மேலே நீங்கள் ரொம்ப இதுக்கு நான் சாஃப்டாக இருக்கிறதுனால எதுவும் போடலை, இதுலலாம் மேலே அப்படியே தான் நட்டிருக்கேன். நீங்கள் மண் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா கூட மேலே இலையெல்லாம் பிடிச்சிடலாம். இந்த பாருங்க இது ஏற்கனவே பதியம் பண்ண டாலியா, இல்லை நம்ம வேர் வந்துச்சான்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு செடி மட்டும் நான் எடுத்து பார்க்குறேன். கொஞ்சமா வந்துருக்கு, இது பாருங்க கொஞ்சமா வந்துருக்கு. இப்ப பக்கத்துல கிளை எல்லாம் எழும்பிட்டு பாருங்க. நம்ம இப்பவே நட்டுருவோம் இது ஒரே டைம்க்கா. இதுல ஏற்கனவே மண் இந்த மாதிரிதான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம நல்ல வேர் பிடிக்கிறதுக்கு வச்சிருந்தோம், நான் இந்த தொட்டியில் வைக்க போகிறேன், அதனால ஒரே டைம்க்கு வச்சிடலான்ட்டு எடுத்துட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் கொண்டாட்டுற போகிறேன். கொஞ்சம் போல எடுத்து நான் நீங்கள் 45 நாள் அப்படி வச்சுட்டு தான் எடுக்கணும். நான் ஒரே டைம்க்கு நட்டுக்கலான்னு நம்ம கட்டிங்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது 25 நாள் 20 நாள் இருக்கும் இந்த கிளை நட்டு. இந்த மாதிரி நம்ம டாலி செடி நடணும். வீடியோவில் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.